சாமி கண்ணையா அத கேக்கல இப்ப பாரு கண் கலங்கி நிக்கிற இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்மா ஆசைதான் துன்பத்துக்கு காரணம்னு சொல்வாங்க நான் ஏன் அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் என் அம்மாவை விட பத்து மடங்கு அளவுக்கு பாசம் காட்ட நீங்க இருக்கும்போது இந்த இடம்தான் சொர்க்கம்னு மனசு சந்தோஷத்துல இருக்கும் போது எங்கேயோ வேலைக்காரியா இருந்த என்ன எங்க கூட்டிட்டு வந்து ஒரு ராஜகுமாரியா வாழ வச்சு அழகு பாக்குறீங்க இது எல்லாத்தையும் மறந்துட்டு நான் ஏன் எங்க அம்மாவை பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது தப்பு தானே எனக்கு ஒரு அம்மாவா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னதை நான் மறந்து என் மனசையே अम्मा वार्त அவ்ளோ சந்தோஷமோ அரவணைப்போ இருக்க நீ உன்னோட நிஜமான அம்மாவ பாக்கும்போது உனக்கு அது புரியும் நம்பிக்கையோட இருவானதே நீ என்ன பொன் பொருளுக்கு ஆசைப்பட்டுட்ட விரக்தி ஆகிறதுக்கு பெத்த அம்மாவ பார்க்கதான ஆசைப்பட்ட நம்பிக்கையா இரு எனக்கு என் பொண்ணு எங்க இருக்கானு தெரியணும். ஓ மக வாணதி தாங்கறது. எப்படி நான் உன்கிட்ட சொல்றது? வாணதி சாமி ஆடனா. நான் என்னோட வேதனையே நான் சொல்லி அவகிட்ட சொல்லி அழுதேன். என்ன கூட்டிட்டு போய் என் பொண்ணு உயிரோட தான் இருக்கானு சாமி சொல்லுச்சு. பொண்ண இங்க பொதச்சதுக்கான அடையாளம் எதுவும் இல்லாதப்பவே அவ சாகலன்னு உனக்கு தெரிய வேணா? அவ எங்க இருக்கா? யாரு கூட இருக்கானு நான் கேட்டேன். அதுக்கு வாணதி பௌர்ணமி பூஜைக்கு கோவிலுக்கு வா அப்ப நான் சொல்றேன்னு வாணதி சாமி அடி சொன்னா. என் மக உயிரோட இருக்கிறாங்கிற விஷயமே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் வாணதி சாமி என் குல தெய்வம். என் குழந்தைய பத்தி பௌர்ணமி அன்னைக்கு நான் வாணதி கிட்ட கேக்கணும். அதுக்கு வாணதி தான் வரணும். அதுக்கு ராஜேஸ்வரி சம்மதிக்கணும். இத பத்தி நான் ராஜேஸ்வரி கிட்ட பேசி ஆகணும். அந்த சந்திப்பை நீங்க தான் எனக்கு உருவாக்கி தரணும். நான் வேற எதையும் கேக்கல. என் மகள கேக்குறேன். அத செய்யிறதுக்காக நான் என்ன வேணாலும் ராஜேஸ்வரிக்கு தரேன். ये सोतले पादी तरे, ये बिजनेस ले पादी ना तरे। ये न केदुन तरे बंद। ना संदीप केर पड़ सहेरा। रुम्बा संतोष गया। बरे। माँ, ऊर लरने बदल दो वारा दे दुमा। ये नहीं तो किंगलां कुड़ी टे वंदर का? இந்த ஊர் உனக்கு சுத்தி காமிக்கலாம். கேக்குறப்பர் கேள்வியே வர வர ஏண்டி நீ அந்த அம்பியோ சேர்ந்துக்கிட்டு சாமர்த்தியமா பேசி சாமி கண்ணு கிட்ட இருந்து வாணதியோட அம்மா யாருங்கற உண்மையை வாங்கிருக்க வேணாமா? அத விட்டுட்டு முதல்ல அவர் என்னமோ அம்மா யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு போன் பண்ணி சொன்னாரா? அதுக்கு அப்புறம் நேர்ல வந்து சொன்ன தகவல் தப்பான தகவல்னு சொன்னாரா? என்னடி கதையா சொல்லிட்டு இருக்க? மா என்ன நடந்ததோ அத தானே சொல்ல முடியும். என்னடி நடந்தது? யாரு தான் சொன்னது ஒரு தப்பான தகவல்னு சொல்றதுக்காக வண்டியை போட்டுட்டு அவர் அங்கே இருந்து கிளம்பி இங்க வரறா? இதெல்லாம் நம்பணுமா? இல்ல ஆர்த்தி, அந்த சாமி கண்ணுக்கு கண்டிப்பா உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அதவர் சொல்லாம மறைக்கிறார். அதுதான் உண்மை. என்னமா சொல்ற? ஆமாண்டி, நீ யோசிச்சு பாரு. இதெல்லாம் நீ யோசிக்கணும் ஆர்த்தி.
இதையுமே புரிஞ்சிக்காம நீ இப்படியே விளையாட்டுத்தனமா இருந்தீனா என்னடி ஆகுறது? நான் முன்ன ராஜராஜேஸ்வரி வீட்டுக்கு ராணியாக்கி காட்டணும்னு துடிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா போடி. இந்த மகளை பத்தி சொல்ல அந்த கடவுள் அனுப்பி வச்ச மாதிரி இருக்கே. அம்மா அந்த கடவுள் தான் என்ன அனுப்பி வச்சிருக்காரு. ये मागे इंगेर कन उंगल तेरी माँ तेरी मैं हम्मा अंदर सामी कन को तेरी हो अना अबर उंगल की तो सोल्ला माँ मरच्छ विचर करे नैनच्छ अंदर पढ़बावी मरच्छर पारने नैनच्छ हम्मा सोली ये मागे इंगेर का इबदा ये मागला पाड़ी ये चल में इन्हीं के दांत कड़वले नानु नियम पाकनों ने अनुपी बच्चरा हम्मा ये संधना मन में जवाद मन में ये कोड़ा आना कोड़ी सेलवत्ता आंड अनुभविक के बंदर रत्तन में हम्मा अम्मा ये पता होगा मगे नांदा अवले येरित्ते बढ़ते நீ நல்லா இருப்பதாய் இருக்கட்டும் இருக்கட்டும் வாடா என் தங்கமே வாடா அம்மா கிட்ட உன் பிஞ்சு விரலால அம்மா வந்து தொடரா தங்கம் வாடா தங்கம் 23 வருஷம் ஆனா என்ன தாய்க்கு மக சேலைக்கு நூல் மாதிரி தானே வாடா தங்கம் वाड़ा तंगो, वाड़ा। पप्पू, अम्मा कुपड़ रंगले पप्पू। उकारे डा, उकारे तंगो। उकारे, अम्मा पकड़ लो उकारे। उन्हें ताला टास अपट्टे, उन्हें कपालू टास अपट्टे, उन्हें सीरा टास अपट्टे, उन्हें कुड़कनो ने। इधर कुड़ी ना ये चल्लम मिले ये रासाती मिले ये तंगो कुड़ी ना कुड़ी ना कुड़ी ना तंग में कुड़ी ना हाँ माँ सोल रहे ले कुड़ी माँ ये चल्लम ले बेगम अपुंगे अंदर केरवन नल्ला प्लान पनी नमले बेकेटा माटी बिटर कांटी केरवने येन्ना सेरम पाल माँ हाँ नालो नी येन्ना हवा मगरने सोलिटी है माँ नहीं नी बर मेरे पुन्न सुना इप्पवाई बंदरु माँ मोन अल्लद कागदाना सुने उन्हें पेरीय पनकारी आके पाकनोंगरे आसले धने डी सोने मुनेरो ये लल्ला पितापा आगुन नाने कनवाड़ी कंडे उनके क्यारवन है येन्ना सेहीरम पार अना वुन्ना आरती बानतीयोड़ा अम्मा यार ने उनके क्यारवन के कंडीपा पिंजर क आधर ना कंडे पड़ गया अहां इन्हेंगा उंगे किटा और विषय सोलनो सोले निंगे कोवा पढ़ा मार कनो कोवा मानो विषय ता कोवा पढ़ा मु सोल रहते के उन्ना नम्बर ना मुड़ियो सोले इलेंगा अदे वंदा इन्हें विषय ना सोल दे बाण दी क्या हिंगिटे ना ताए को सोले ना इन्हें की बेनिया माव पाता येनेंगा नाना उन्ना उंगले पे पाकले कोई लक्क पोगम बोधे अपो बेनियमा इंकाये पुड़चेरता अवंगला दा पेस नांगा पावंगा अवंगा आड़ते टांगा ये कान लल्ला बड़े रांगा इप्पा येन्ने वेड माँगले के बुद्धसा उन्नो उल्ला
ना அந்த பௌர்ணமி பூஜைக்கு வரணும் அங்க பௌர்ணமி பூஜைக்கு போய் சாமி அடணுமாங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க அம்மா அவங்க கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாங்க வாணதி வர மாட்டாளே வாணதி வருவானு அவங்களும் அம்மா கிட்ட சவால் விட்டுருக்காங்க வாணதி இதுல நீ ரொம்ப கவனமா இருக்கணும் நாங்க போலங்க ஆனா அவங்கள பாக்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு இல்லங்க ஒரே ஒரு தடவை தானே எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாங்க இந்த ஒரு தடவை தான் அதா உங்ககிட்ட கேக்குறேன் ப்ளீஸ்ங்க வாணதி உனக்கு ரொம்ப நல்ல மனசு தான் அத நான் குறை சொல்ல விரும்பல நம்ம செய்யற ஒரு விஷயம் அம்மாவுக்கு பிடிக்கலன்னும் போதே நாம ஏன் அதை செய்யணும் உண்மை நியாயம் தர்மம் இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாதா அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உன்னை போவேணானு சொல்றாங்க பின் ஏன் நீ அதுக்கு போற போடுவாங்க அதனால நம்ம வீட்ல ஏன் பிரச்சனை வரணும் வாணதி இதுவரை நீ அவங்கள பாக்கறதுக்கு அந்த கிருஷ்ணவேணி தான் காரணம் அவங்க தான் உன்னை பிரைன் வாஷ் பண்றாங்கன்னு நம்ம அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா மறுபடியும் நீ இப்ப அங்க போனீனா அதுக்கு நீ தான் காரணம்னு அம்மா நினைச்சுப்பாங்க அப்புறம் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க வாணதி போக வேண்டாம் வாணதி பிளீஸ் தயவு செஞ்சு போகாத வாணதிக்கு எப்பவுமே நான் தான் சொல்லிட்டேன் ராஜி வாணதி கிட்ட ஏதோ பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் என் மனசுல இருக்கிறத நான் சொல்லாமலேயே வாணதி புரிஞ்சுப்பான்னு நம்புறேன் கோயில் இன்னைக்கு பௌர்ணமி பூஜை எப்படியாவது வாணதி வந்துருவான்னு அந்த கிருஷ்ணவேணி நம்பிட்டு இருக்காங்க ஆனா வாணதி அங்க போக கூடாது ஒவ்வொரு தடவையும் அந்த சாமி முன்னாடி போய் நிக்கும்போதெல்லாம் சங்கடப்படுறது வாணதியா தான் இருக்கா அதனால தான் என்ன ஆனாலும் சரி வாணதி அந்த கோயிலுக்கு போக கூடாது அதுவும் முக்கியமா அந்த கிருஷ்ணவேணி வர சொல்லிருக்காங்கங்கறப்போ வாணதி போகவே கூடாது கார்த்திக் நான் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காத அளவுக்கு நீதான் வாணதியை பாத்துக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் வாணதி அந்த கோயிலுக்கு போகாம இருந்துட்டானா அதுவே எனக்கு போதும் போமாட்டா நானும் அவகிட்ட அதை பத்தி பேசிட்டேன் இப்போ நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் உங்க பேச்சு மீறி அவ நடந்து போல சொல்லுங்க அம்மா நான் இப்பவாவது உங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை செஞ்சிருக்கேனா நான் உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி என்னைக்கும் நடந்துக்க மாட்டேம்மா நான் பௌர்ணமி பூஜைக்கு கோயிலுக்கு போறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் போக மாட்டேம்மா இது சத்தியம் கெஞ்சி கேட்டுக்கிற வாணதி எனக்காக இதை மட்டும் பண்ண இன்னைக்கு ஒரு நாள் வாணதி அந்த கோயிலுக்கு போகாம இருந்துட்டானா
வானதி. கார்த்திக், கார்த்திக், என்னங்க கார்த்திக், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க வானதி, என்னங்க வாங்க. சார், ட்ரிப்ஸ் முடிஞ்சதும் என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் வந்து வேற ட்ரிப்ஸ் மாத்தி விட்டுறேன். சரிங்க. எப்படி இருக்க? உனக்கு ஒண்ணு அவள, நீ நல்லாதான் இருக்க. கோவில்ல வேற யாருக்கும் எதுவும் ஆயிடலையே. இல்ல உனதே, நல்ல வேலை யாருக்கு எதுவும் ஆகல, எல்லாரும் சேஃப் தான். நேரு உனதே, நான் போய் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி கேட்டு வந்துடுறேன். நீ ரெஸ்ட் எடு. இங்க வானதின்னு ஒரு பொண்ணு அட்மிட் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷல் வார்டு உள்ள இருக்காங்க மேடம், உள்ள போங்க. அங்கயா? பரவாயில்லம்மா, என் மகளை பத்தின உண்மை எனக்கு தெரியணும்னு விதி இருந்தா, அது யார் தடுத்தாலும் என்னைக்கு இருந்தாலும் அது எனக்கு தெரிய வரும். அது வரைக்கும் அவசரப்படாம நான் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்க தயார் வானதி. இதுக்கு மேல எந்த விதத்திலையும் என்னால உனக்கு தொந்தரவு இருக்காது. இதுவரைக்கும் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதுவானது. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களால தான் இப்ப இந்த நிலைமையில இருக்க. இன்னும் உங்களால வாழ்ந்து என்னெல்லாம் கஷ்டப்பட போறான்னு தெரியல. என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க? நீ சும்மா வாழ்ந்து, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த ஊருக்கு வந்தாலே வாழ்ந்துக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுனுதா? அம்மா அன்னைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்க.
பண்றோம்? நீங்க அவளை கட்டாயப்படுத்தி வர வச்சதுக்கு இப்போ என்ன நலமில இருக்கன்னு பாத்தீங்களா? நீங்க என்ன? நான் ஒத்துக்கறேன். வானதியோட இந்த நலமைக்கு நான் தான் காரணம். என்னோட சுய நலத்துக்காக நான் வானதிய ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே வானதிக்கு என்னால எந்த சங்கடமும் வராதுன்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். இனி என்னால வானதிக்கோ உங்க குடும்பத்துக்கோ எந்த தொந்தரவும் இருக்காது. வர வானதி. கிருஷ்ணவேணி இல்லப்பா, வேணிமா வரல. கிருஷ்ணவேணி, தான் மகளை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்க பௌர்ணமி பூஜைக்கு எவ்வளவு ஆசையா வந்திருந்தான், அதுக்கு பலன் இல்லாம போச்சு. அன்னைக்கு கோயிலுக்கு நீயும் அம்மா பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை ஆசையா வந்திருந்த, அதுக்கும் பலன் இல்லாம போச்சு. எனக்கு கிருஷ்ணவேணி மகளை பத்தி ஏற்கனவே ஒரு உண்மை தெரியும். அப்பா என்ன சொல்றீங்க நீங்க? கிருஷ்ணவேணி மக யாருன்னு எனக்கு தெரியும். அப்புறம் அத பத்தி பேசாம இருந்தீங்க. அந்த உண்மைய சொல்ல முடியாம ஒரு குற்ற உணர்ச்சியோட நான் செத்து போயிருப்பேன். அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல, என்ன சொல்றீங்க? சொல்றம்மா, கிருஷ்ணவேணி மக யாருங்கிற உண்மை எனக்கு தெரியும்மா. அது தெரிஞ்சிருந்தும் நான் ஒரு காரணத்துக்காகத்தான் அன்னைக்கு சொல்லாம விட்டுட்டேன். அப்பா என்ன சொல்றீங்க? அப்பா உங்களுக்கு வேணியம்மாவோட பொண்ணு யாருன்னு தெரியுமா? அப்பா தெரியும்மா, எனக்கு தெரியும். எனக்கு ஏற்கனவே தெரியும். யாருப்பா? யாருன்னு சொல்லுங்கப்பா. அப்பா யாருன்னு சொல்லுங்க. கிருஷ்ணவேணி மக. சொல்லுங்க. கிருஷ்ணவேணி மக. கிருஷ்ணவேணி சொல்லுங்கப்பா. கிருஷ்ணவேணியோட கிருஷ்ணவேணியோட மக. என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஏதோ யோசனையிலே இருக்க மாதிரி இருக்கு. சாமிக்கு மாமா என்ன சொன்னாரு? அவரு ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்துங்க, அப்பா கிட்ட கிருஷ்ணவேணி அம்மா பொண்ணு யாருன்னு சொல்ல வந்தாரு. கிருஷ்ணவேணி மகளை பத்தி ஏற்கனவே ஒரு உண்மை. கிருஷ்ணவேணி மக நீ சொல்றத வச்சு பார்த்தா அவருக்கு கிருஷ்ணவேணி மகளை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் தோணுது. அதனாலதான் அவர் என்கிட்ட பேசணும், என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லணும்னு நினைச்சிருக்காரு. அவருக்குதான் கிருஷ்ணவேணி அம்மாவை தெரியுமே, ஏன் அவங்க கிட்ட சொல்லாம உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சாரு? அதுதான் எனக்கும் புரியல, அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். கிருஷ்ணவேணியோட பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாதான் கிருஷ்ணவேணி அம்மா உன்னை பார்க்க வரத நிறுத்துவாங்க. அப்பதான் நீங்க அம்மாவும் சந்தோஷமா இருக்க முடியும்.
சாமிக்கண்ணப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. எந்த நேரத்திலையும் என்ன வேணாலும் நடக்கலாம். எனக்கு அப்பாவை நினைச்ச ரொம்ப பயமா இருக்குங்க. சாமிக்கண்ண மாமாக்கு இந்த விஷயம் இப்பதான் தெரிஞ்சிருக்குமா இல்ல முன்னாடியே தெரிஞ்சிருக்குமா? அந்த ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு? அது ஏதோ டிரைவரோட மிஸ்டேக்னு சொன்னாங்க. அப்படியா? அவர் எங்க போயிட்டு வந்தாரு? யார் பார்த்துட்டு வந்தாரு? என்ன யோசிக்கிற வானதி? அவர் சமீபமா யார பார்த்தாரு? கிருஷ்ணவேணியோட பொண்ணு சம்பந்தமா என்ன விசாரிச்சாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் கேக்குறேன். அவரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. நம்ம அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம். நாமளே போய் விசாரிக்கலாமே. நாம அங்க போறதா? ஆமா. என்னங்க இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? நாம போறது முதல்ல அம்மா ஒத்துப்பாங்களா? நிச்சயம் ஒத்துக்க மாட்டாங்க தான். அப்புறம் எப்படி நம்ம அங்க போறது? சொல்லாம போயிட்டு வந்து சொல்லிக்க வேண்டியதா? நாம மட்டும் கிருஷ்ணவேணியோட மக யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா அதுவே போதுமானது. அதுக்கப்புறம் எந்த கேள்வியுமே வராது. அப்படியே வந்தாலும் அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ என் கூட தானே வரப்போற? எந்த பிரச்சனையும் வராது. நீ தைரியமா என் கூட வர. அதே இல்லங்க, என்னால எந்த பிரச்சனையுமே வராதுன்னு அம்மா கிட்ட சொல்லிருக்கேன். இங்க பாரு வானதி, எனக்கு நல்லாவே புரியுது. நீ கிருஷ்ணவேணி மகளை பாப்ப. வானதி, என்னாச்சு? தூக்கம் வரலையா? ஆம்பளைங்களுக்கு எங்க படுத்தாலும் தூக்கம் வரும், ஆனா பொண்ணுங்களுக்கு வீட்டை விட்டு வேற எங்கேயாவது படுத்தா தூக்கம் வராதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. நீ வீட்டையே நினைச்சிட்டு இருக்க போல வானதி. இல்லங்க, நான் அம்மா கிட்ட கூட பேசல. முக்கியமான விஷயமா நான் மறந்துருக்கேன்னு நான் சொன்னதுனாலதான். அம்மா உங்களுக்கு போன் பண்ணவே இல்ல பாரு. இப்படியாவது நம்ம வந்த விஷயம் நல்லபடியா முடிஞ்சா போதும். சாமி கிட்ட நீ வேண்டியிருக்க. சாமியார் வேற சொன்னாருன்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு கவலைப்பட்டு இருக்க? அமைதியாரு. எப்பவும் எதுக்காக கவலைப்பட்டுகிட்டே இருந்தோம்னா நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது வானதி. என்னங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அப்பா எப்படி இருக்காருன்னு விசாரிச்சீங்களா? ஆமா, சொல்லவே மறந்துட்டேன். சாமி கண்ணம்மா நடுவுல கொஞ்சம் கண்ணு முடிச்சு பார்த்தாராம், ஆனா மறுபடியும் மயக்கத்துக்கே போயிட்டாருன்னு சொன்னாங்க. சீக்கிரத்திலேயே அவரோட ஹெல்த் கண்டிஷன் சரியாயிடும்னு டாக்டர் சொல்லிட்டாராம். அப்பா கண்ணு முடிச்சிட்டா போதுங்க, நமக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடும். ஆனா உன் மூலியமா தான் உண்மை தெரியணும்னு நீதான் சாமியார் சொன்னதா சொன்னிய? ஆமாங்க, அவரு சொன்ன மாதிரியே நாளைக்கு காலையில பாக்கணும். யாரு வேணி அம்மாவோட பொண்ணு? அவ எப்படி இருப்பா? நாம இங்க இருக்கோம், அவ எந்த ஊர்லதான் இருக்காளா இல்ல வெளி ஊர்ல இருந்து வர போறாளா? ஒண்ணுமே புரியலங்க. எங்கயோ பிறந்த, எப்படியோ வளர்ந்த, நீ இந்த கோவிலுக்கு வரலையா? உங்க சாமி ரொம்ப பவர்ஃபுல். கிருஷ்ணவேணி குழந்தையும் உங்க வம்சம் தானே? அவளை வர வச்சு உன் கண்ணுல கண்டிப்பா காட்டும் பாரு. வாடதே, நீ பெசம் படுத்து தூங்க. நம்ம வெயில வர ரொம்ப அலைஞ்சிருக்கோம். நாளைக்கு சூரியன் அஸ்தமம் ஆகுறதுக்குள்ள அந்த வேணியோட மகளை நீ பாப்ப. வேணியம்மா மக யாரா இருக்கும்? அவ இப்ப எங்க இருக்கா, எப்படி இருப்பா? நாளைக்கு கண்டிப்பா இதை கண்டுபிடிக்கணும். என்னம்மா? சாமி, நான் சொன்ன மாதிரியே இந்த சந்ததிக்கு வந்துட்டேன். கிருஷ்ணவேணி மகளை கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல சாமி, வந்ததுல இருந்து நானும் எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்தேன், தேடியும் பார்த்தேன், ஒரு சில பேர்கிட்ட விசாரிக்க கூட செஞ்சேன். ஆனா யாரு வேணியம்மா பொண்ணுன்னு கண்டுபிடிக்க முடியல சாமி. சரியா தேடி இருக்க மாட்டேமா நீ? நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்துட்டேன் சாமி. எல்லா இடத்துலயும் பாத்துட்டியா? நான் கோயில்ல முடிஞ்ச வரைக்கும்
முக்காவாசி இடத்துல பாத்துட்டேன். அப்ப பார்க்காத இடத்துல போய் பாரு. பார்க்காத இடம்னா புரியல. பதட்டப்படாம அந்த தெப்பக்குளம் இருக்குல்ல அந்த பக்கமா போய் பாருமா. நான் சரிங்க சாமி. நம்பிக்கையா போதாய். நான் போய் பாக்குறேன். என் அம்மாவை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துட்ட. இனி நான் அம்மா இல்லாதவ இல்ல. என் அம்மா கிடைச்சிட்டாங்க. எனக்கு அம்மா இருக்காங்க. எனக்கு அம்மா இருக்காங்க. வரதே, நம்ம இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணியும் கடைசியில அந்த கிருஷ்ணவேணி அம்மாவோட பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்குல்ல. அவங்க பொண்ண பத்தின டீடைல் மட்டும் தெரிஞ்சிருந்தா அதுவே நமக்கு ரொம்ப பெரிய ரிலீஃபா இருந்திருக்கும். அதுக்காக நீ ஒண்ணு கவலைப்படாத வானதி. உனக்காக வாச்சோம் அந்த கிருஷ்ணவேணி அம்மாவோட பொண்ண நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் சார், அவளை கூட்டிட்டு வந்து அந்த அம்மா முன்னாடி நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு. ஓகேவா? தேடி வந்த வேணி அம்மாவோட பொண்ணு நான் தாங்க. ஆனா அதை யாருக்கிட்டயோ சொல்ல முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. வாங்க, ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? அம்மா, அதான் சொன்னேன்மா, ஃப்ரெண்ட் வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் சொன்னேன். ஓ, ஃப்ரெண்ட் வீடு என்ன? ஆலங்குளம் கிராமத்திலயா இருக்கு? என்னதுமா, ஆலங்குளம் கிராமமா? என்னமா சொல்றீங்க? அந்த கிராமத்துல உங்களை பார்த்ததா எனக்கு வேண்டியவங்க போன் பண்ணி சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க எதுக்காக அங்க போனீங்கிற காரணத்தையும் சொல்லிட்டாங்க. நீங்க கிருஷ்ணவேணி பொண்ண கண்டுபிடிக்கிறதுக்காக என்கிட்ட போய் சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேர் போயிருக்கீங்கல்ல. யாரோ ஒரு கிருஷ்ணவேணியோட பொண்ண தேடி நீ எவ்ளோ ஆர்வமா போயிருக்கன்னா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. அவன் தான் என்கிட்ட போய் சொல்லிருக்கான். நீ கூட என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்டல்ல.